ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா வந்து நார்த் இந்தியாவில் நிறைய பேர் இருப்பீங்க, நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களா. எல்லோரும் ஃபேமிலியோடு போகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில சமயம் அப்படியே தனியாக போகிற மாதிரி ட்ராவல்ஸ் உங்களுக்கு வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் சேஃப்டி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா எனக்கு வந்து மோசமான அனுபவம் ரெண்டு டைம் நடந்திருக்கு, அதைத்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். இது நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு, எனக்கு இங்கே கூட நடக்கலை, டெல்லியில் கூட இந்த மாதிரி நடந்ததில்லை. அதனால தான் பாப்பாங்களை நான் கூட்டிகிட்டு வெளியே கூட்டிகிட்டு போனால் கூட கொஞ்சம் பயப்படுறது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. பாப்பாங்களை எங்கேயா வெளியே கூட்டிகிட்டு கூட ரொம்ப கொஞ்சம் பயப்படுவேன். இங்கே டெல்லியில் எனக்கு அந்த மாதிரி எதுவும் எனக்கு அந்த மாதிரி நடந்ததில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் நிஜமாலும் எனக்கு ரெண்டு வாட்டி நடந்திருக்கு. ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் நான் என்னன்னாக்கா, பெரிய பாப்பா எனக்கு வந்து ஒரு வயசு குழந்த, செகண்ட் பாப்பா வந்து எனக்கு அப்போ தான் பேபி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணல. என் வீட்டுக்கார் வந்து குவைத்துக்கு போகிறதா இருந்தார், குவைத்துக்கு போயிட்டார். அவர் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் கிட்டு வாங்கி செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தோம், பேபி கன்ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பேபி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தோம். அடுத்த நாளே வந்து என்னோடய வீட்டுக்கார் வந்து குவைத்துக்கு போயிட்டார். நான் வந்து பாப்பா ஒரு வயசு குழந்த, ஒரு மாதம் பாப்பா கன்சீவாக இருக்கா. நான் வீட்டில் எங்கள் மாமியாரோடு இருந்தேன். ஆனால் வந்து என்னால் இருக்க முடியல, எனக்கு வாமிட்டும் வந்துச்சு, வீட்டு வேலைங்களே என்னால் சரியாக செய்ய முடியல. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், தண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளோடு இருந்தேன். எனக்கு தண்ணி எடுக்க முடியல, நிஜமாலுமே ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டு வேலைங்களே என்னால் செய்ய முடியல, இவங்க புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க, செஞ்சே தான் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், அப்பாட்ட சொல்லி நான் எப்படியோ ஒன்று என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்து கொடுக்க சொல்லிட்டேன். அப்படி என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்போ நான் வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தனியாக போகிற சூழ்நிலை தான் இருந்துச்சு. இங்கேருந்து நான் தனியாகவே வந்து எங்கள் மாமியார் வந்து என்னை ட்ரெயின் ஏற்றி விட்டாங்க. இங்கேருந்து டெல்லியிலேருந்து நிஜாமுதீனில் தான் ஏற்றி விட்டாங்க. நிஜாமுதீன்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு கோயம்புத்தூருக்கு தான் டிக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அப்படி வரும்போது எனக்கு ட்ரெயினில் நான் வந்து பாப்பா ஒரு வயசு பாப்பாவை விட்டு வரும்போது தனியாக தான் நான் வரேன். பேக்கில் எங்கிட்ட கோல்டெல்லாம் இருக்குது, இப்போ தான் நான் கோல்டு வந்து சேஃப்டிக்காகவே பேங்கில் வச்சுட்டேன். ஏன்னா சும்மா சும்மா அங்கே வைக்கிறதுக்கும் பயமாக இருந்துச்சு, வீட்டில் இங்கே எட்டு வர்றதுக்கும் பயமாக இருந்துச்சு. ஏன்னா ட்ராவல் ட்ரெயினில் வரும்போது போகும்போது கோல்டு எடுத்துகிட்டு போகிறது சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு நான் பேங்க்லேயே வச்சுட்டேன். பாப்பாவுக்கு மேரேஜ் அப்போ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அப்போ வந்து அந்த அளவுக்கு மைண்ட் செட் இல்லை. நாங்கள் நான் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்தாலும் சரி, இங்கேருந்து போனாலும் சரி, கோல்டு வந்து எடுத்துகிட்டு போகிறது எடுத்துகிட்டு வர்றது இதே தான் வேலையாக இருந்துச்சு. கோல்டு வச்சுருக்கேன், பேக்கில் சேஃப்டி, அந்த எல்லாமே சேஃப்டியாக தான் பண்ணி வச்சுருந்தேன். இருந்தாலும் ஒரு பயம் இருந்துச்சு. ட்ரெயினில் நான் ஒண்டியாக வரேன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்காரங்களாம் இருக்காங்க, அவங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுப்பாங்க, இருந்தாலும் நான் யாருக்கிட்டையுமே வாங்கி சாப்பிட மாட்டேன். நிஜமாலுமே வாஷ்ரூம் நான் போகவே மாட்டேன். காலைல எந்திரிச்சதுமே பாப்பாவை தூக்கிட்டு வாஷ்ரூம் போவேன், திரும்ப நைட்டு படுக்கும்போது தான் வாஷ்ரூம் போயிட்டு வருவேன், போகவே மாட்டேன். ஏன்னா பாப்பாவை யார்கிட்டயாவது கொடுக்குறதுக்கும் பயம், யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோ இல்லை யாராவது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்களோங்கிற ஒரு பயத்துலேயே வந்து நான் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். அப்படி நான் பாப்பாவை வாஷ்ரூம் எடுத்துகிட்டு போகிறதே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாராவது இருந்தாலே ஒரு குழந்தைய வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், யாருமே இல்லாமல் தனியாக போகும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பாப்பாவை எடுத்துக்கிட்டு நான் எப்பயுமே வந்து சேலம் ஈரோடு, ஈரோடு சேலம் வந்தாலே வந்து பெட்டியெல்லாம் காலியாயிரும். அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினில் வந்து இங்கே டெல்லியிலேருந்து அங்கே வர்றது ட்ரெயின்லேருந்து யாருமே இருக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் கம்மியாயிருவாங்க. அப்படி தான் சேலத்துக்கு வரும்போது ஓரளவு குறைஞ்சிட்டாங்க. அப்புறம் விடிகாலையில் தான் விடிகாலையில் ஆயிடுச்சு, எல்லாம் இறங்கிட்டாங்க. ஒரு 8 மணிங்கும்போது வந்து ஈரோடு வந்துருச்சு. ஈரோடு இறங்கியிருந்தால் என்னோடய ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போயிருக்கலாம், ஆனால் நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற அம்மா வீட்டுக்கு போகணும். அதனால் நான் கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன். ட்ரெயினில் போயிட்டுருக்கணும், போயிட்டே இருக்குது. திருப்பூருக்கு வந்துச்சு, திருப்பூருக்கு வரும்போது கொஞ்சம் திருப்பூர் பக்கமாக வரும்போது ட்ரெயினே வந்து காலி ஆயிடுச்சு. பாக்ஸுக்குள்ளே யாருமே இல்லை, நானும் பாப்பா மட்டும்தான் வச்சுட்டுருக்குறேன். எனக்கு அப்போ எனக்கு அப்போ அந்த ஒரு மைண்ட் செட்டே இல்லை. அப்போ எனக்கு வயசு எவ்வளோனாக்கா 21 வயசு தான் எனக்கு, அப்போ 21 வயசு கூட இருக்காது, 20 வயசு தான் இருக்கும். 2021 நான் வந்துட்டுருக்குறேன். அப்போ வந்து 2011 நான் வந்துட்டுருக்குறேன். அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த வயசில் வந்து யாருக்குமே மெச்சூரிட்டி இருக்காது. எனக்கு கூட நிஜமாலுமே இல்லை, என்னென்ன சேஃப்டியாக இருக்கணும், ஜென்ஸுங்கள்லாம் பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்டே எனக்கு இல்லை. ஏன்னா தெரியாது, எனக்கு அந்தளவுக்கு விவரம் இல்லை. இப்போ நிறைய லேடிஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், அதனால் உங்களுக்கு நான் வந்து சேஃப்டிக்காக இருந்துக்கோங்கன்னு சொல்கிறேன்.
நான் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன், பாப்பாவை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். பாக்ஸ்க்குள்ளே யாருமே இல்லை. ரெண்டு போலீஸ்காரங்க வந்தாங்க, ரெண்டு போலீஸ்காரங்க வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. திருப்பூர் பக்கமாக வந்துக்கிட்டே இருக்குது அந்த 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 லைன் போகிற திருப்பூர் பக்கமாக தான் வருது. அப்புறமா பார்த்தாக்கா பாக்ஸ்க்குள்ளே யாருமே இல்லை. ரெண்டு பேர் ஏறினாங்க, எந்த இடத்துல ஈரோட்டில் ஏறினாங்கன்னு நினைக்கிறேன், திருப்பூர் வரைக்கும் ஈரோட்டில் ஏறினாங்க. அவங்க ஃபுல் கஞ்சா அடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ அழுக்காக இருந்துச்சு. ரொம்ப ஒரு வயசானவங்களும் சொல்ல முடியாது, எங்க பசங்களும் சொல்ல முடியாது, மீடியமாக இருந்தாங்க அவங்க. அவங்க வரும்போது என்னை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதை நான் நோட் பண்ணவே இல்லை, நிஜமானமே நான் நோட் பண்ணவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் அவங்க என்னை நோட் பண்ணுறதை வந்து நான் நோட் பண்ணிட்டேன், அவங்கள பார்த்துட்டேன். அவங்க பார்த்ததுமே என்னை வச்ச கண்ணை வந்து எடுக்கவே இல்லை. என்னோடய பூரா பாக்ஸே பூரா காலி, நான் ஒருத்தி மட்டும்தான் இருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து கைகாலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, யாருக்கிட்டையுமே நான் சொல்லலை. என்னோடய பேரண்ட்ஸுக்கும் தெரியாது, என்னோடய ஹஸ்பண்டுக்கும் தெரியாது. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன், என் வீட்டுக்கார் வந்து பெருசாக எடுத்துக்கல. அப்போ பாக்ஸ்க்குள்ளே யாருமே இல்லை, எனக்கு நான் கைகாலே வரல. அவங்கள பார்த்ததுமே ரொம்ப பயமடுத்துக்கிச்சு. நானும் ட்ரெஸ் எல்லாம் இப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன், பாப்பா இப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டேன், பேகு வந்து ஜிப்பெல்லாம் கழட்டிட்டேன். ஏன்னா கோயம்புத்தூர் வரப்போகுது இல்லை, அந்த ஒரு சந்தோஷத்துலேயே வந்து கழட்டி வர வச்சுட்டேன். அந்த சங்கிலியெல்லாம் கழட்டிட்டேன், சங்கிலி போட்டு பூட்டு போட்டு கட்டி வச்சுருப்போம். நான் வர சந்தோஷத்தில் எல்லாம் கழட்டிட்டேன் இங்கே ஈரோடு தாண்டினதுமே. அப்புறம் பார்த்தா எனக்கு ரொம்பவுமே பயமடுத்துக்கிச்சு, அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் பார்த்தா தெய்வாதனையே யாரோ ஒருத்தர் வந்தார், இன்னொரு பாக்ஸ்லேருந்து என்னோடய பாக்ஸுக்கு வந்தார். அவர் இல்லைன்னா இன்றைக்கி அந்த ஏதாவது பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம், இல்லைனாக்கா பேக்கெல்லாம் திருடிட்டு போயிருக்கலாம், நிஜமாலுமே ரெண்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். அவர் வந்தார், வந்து என்னோடய கம்பார்ட்மெண்ட்டில் வந்து என்னோடய பெட்டி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டார். அவர் உட்காந்ததுக்கப்புறம் தான் எனக்கு மூச்சே வந்துச்சு. அவர் பார்த்துட்டார் போல், நான் தனியாக இருக்கிறதும் அந்த ரெண்டு பசங்க ரெண்டு ஜென்ஸ் அந்த சைடு உட்காந்துருக்கிறத அவர் பார்த்துட்டாரு. போனவர் வேறு பாக்ஸுக்கு போகிறவர் தான், ஆனால் வந்து நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே உட்காந்துக்கிட்டாரு. இவர் உட்காந்தானே அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இவர் ஃபோன் பண்ணி இன்னும் ரெண்டு மூணு பேர் வர சொல்லிட்டாங்க. ரெண்டு மூணு பேர் வர சொன்னதுமே அது ஒரு நாலஞ்சு பசங்க ஆயிட்டாங்களா. அவங்க வந்ததுமே இன்னும் எனக்கு பீதி கிளம்பிடுச்சு. எனக்கு ஏற்கனவே ஒரு ஆள், இவங்க ரெண்டு பேர், இனி நாலஞ்சு பேர் வந்ததுமே இனி எக்ஸ்ட்ரா வர எனக்கு ரொம்பவுமே கைகாலெலாம் படபடன ஆயிடுச்சு. பூரா ஜென்ஸுங்களாக இருக்காங்க, நம்ம மட்டும் ஒரு லேடிஸ் இருக்கோம் குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுமே அவங்க ரெண்டு பேர் இறங்கினாங்க. அந்த ரவுடி பசங்க மாதிரி இருந்தாங்கன்னு சொன்ன கஞ்சா குடிச்சிட்டு இருந்தான்னு சொன்னல, அவங்க வந்து இறங்கினாங்க. அவங்க வந்து இறங்கினதுமே நிஜமாலுமே சொல்கிறேன், எனக்கு அப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆச்சு. அவங்க பாக்ஸை விட்டு இறங்குறாங்க, என்னை வந்து அந்த ஜன்னல் நின்றுட்டு ஓரப்படவில் இப்படியே முறைச்சிட்டு பார்க்குறாங்க. எனக்கு நான் அவ்வளோ பயம் எடுத்துக்கிச்சு. அவங்கள பார்த்ததுமே கைகாலெலாம் நடுக்க மாட்டுச்சு. கடவுள் புண்ணியத்தில் அவங்க தான் வந்து அப்புறம் அவங்க ட்ரெயின் மூவ் ஆனதுக்கப்புறம் இவங்க இறங்கிட்டாங்கல்ல, ட்ரெயின் மூவ் ஆனதுக்கப்புறம் வந்து எனக்கு அவங்க அந்த அண்ணா வந்து எனக்கு சொன்னார், நல்ல வேலமாக நான் வந்து உன்னை பார்த்தேன், இவனுங்க ஏதாவது பண்ணியிருந்தாலும் சரி, இவங்களை பேக் இது மட்டும் திட்டிட்டு போயிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது. இவங்க பார்க்கும்போது எனக்கு டவுட் ஆயிடுச்சு, அதனால தான் நான் இங்கே உட்காந்துட்டேன். நீ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நான் உட்கார வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் கோயம்புத்தூர் வர வரைக்குமே அவர் என்னை விட்டு நகரவே இல்லை. நம்ம இங்கேயே உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் சேர்த்து உட்கார வச்சுட்டாங்க. உண்மையிலே என்னோட மோசமான அனுபவம் அது. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு. இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் திருச்செங்கோட்டில் எங்கள் வீட்டில் இருந்து அம்மா வீட்டுக்கு வரேன். எங்கள் வீட்டில் சின்ன பிரச்சனையாச்சு, எல்லா வீட்லேயும் நடக்கிறது தானே. எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் சின்ன பிரச்சனையாயிருச்சு. பரி பாப்பா வந்து அம்மாகிட்ட இருந்தாள், ரெண்டாவது பாப்பா பாப்பா பிறந்திருக்கா, என் வீட்டுக்காக தான் இல்லையாச்சு, அவர் குவைத்தில் இருக்கிறாரு. வீட்டில் பிரச்சனையானதுமே நான் என்ன பண்ணேன், பாப்பாவை எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் திருச்செங்கோட்டிலேருந்து கோயம்புத்தூருக்கு நான் கரூர் வழியாக வந்துட்டுருக்கிறேன். கரூருக்கு பஸ் ஸ்டாப் வந்து நான் கரூரில் வண்டி ஏறி நம்ம கோயம்புத்தூருக்கு வரமா இருந்தால் நான் ஒண்டிபுதுலேயே இறங்கிக்கல, ஏன்னா சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாப்புக்கு தான் வந்து இறங்க நிற்கும் வண்டி. அதனால் நான் அப்படியே வந்துடலான்னு சொல்லிட்டு கரூர் பஸ்ஸை ஏறிட்டேன். ஏறினா பார்த்தா கொஞ்சம் தூரம்தான் வந்து பஸ்ஸுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஆளுங்கள்லாம் இருந்தாங்க, அதுக்கப்புறமா ஆளுங்களே இல்லை. நிஜமாலுமே சொல்கிறேன், அந்த கவர்மெண்ட் பஸ்ஸு அன்றைக்கி பூரா காலியாகவே வந்துச்சு. நானும் ஒரு ரெண்டு பசங்க தான் என்னமோ இருந்தாங்க, அதுக்கு மேலே யாருமே அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் ஏறினாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல இறங்கிட்டாங்க. பொங்கலூர் வரைக்கும், பொங்கலூர் பல்லடம் வரைக்கும் வந்துமே காலியாக தான் வந்துச்சு. அப்போ என்ன நடந்துச்சுனாக்கா, ஒருத்த வந்து எனக்கு ஒரு சீட்டில் வந்து அவன் ஃபோன் நம்பரை என்னன்னு தெரியல எழுதி கொண்டு வந்து கொடுத்தான்.
நான் அப்படியே ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, வீட்டில் திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்வாக உட்காந்துட்டு அழுதுகிட்டே நான் தான் வந்துட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்டே எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார், என் வீட்டுக்காரர் கூட சண்டை போட்டு நான் வச்சுட்டேன். வச்சுட்டும்போது இவங்க அதை அவங்க கேட்டிருப்பான் போல், எனக்கு பின்னாடி இருந்து கேட்டானா எங்கேருந்து கேட்டான்னு தெரியல. நான் பேசி நான் சவுண்டாக தான் பேசுவேன், அது எப்படி அவனுக்கு கேட்டுருச்சு. அப்போ அந்த பேப்பரில் வந்து அவனோட ஃபோன் நம்பர் எழுதி என்கிட்ட ஜன்னல்கிட்ட வச்சுருந்தான். நான் வந்து அதை எடுக்கல, பாப்பா எடுக்க போனான், குழந்த தானவை எடுக்க போனான், நான் எடுக்கல, அதை கீழே எடுத்து பிச்சு போட்டேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தூரம் வந்ததுமே பஸ்ஸுக்குள்ளே யாருமே இல்லை. என் பின்னாடி சீட்டில் வந்து உட்காந்து ஒரு கட்சி பொண்ணு எடுத்திருந்தான். அதை நான் நல்லாவே நோட் பண்ணிட்டேன், அவன் கட்சிப்பு எடுக்கிறான்னு சொல்லிட்டு நான் நல்லாவே நோட் பண்ணிட்டேன். அவன் மயக்கம் மருந்து வச்சு போனால் என்னன்னு தெரியல. சத்தியமாக நான் அன்றைக்கி வந்து சந்தையும் போடல, ஒரு கத்தவும் இல்லை. தனியாக போனாலே வந்து நிறைய லேடிஸ்க்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தான். எந்த நேரத்தில் எப்படி வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்கன்னு சத்தியமாக சொல்ல நினைக்க முடியாது, தெரியவும் தெரியாது. நிறையா பொண்ணுங்களுக்கு வந்து சேஃப்டி இல்லாமல் வெளியே போகிறாங்கனாக்கா நிஜமாலுமே ஏதோ ஒரு சேஃப்டி கையில் எடுத்துகிட்டு போகணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நான் அந்த சீட்லேருந்து முன்னாடி ஃபஸ்ட்டு டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார் பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு ஓடி போய் உட்காந்துக்கிட்டேன் பாப்பாவை எடுத்துக்கிட்டு. அவன் உட்காந்து உட்காந்து பார்த்தான். அப்புறம் பல்லடம் வந்ததுமே கொஞ்சம் பேர் அப்படியே பஸ்ஸில் ஏற ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அவன் எந்த இடத்துல இறங்கினான்னு கூட நோட் பண்ணவே இல்லை, திரும்பி கூட பார்க்கல. இந்த ரெண்டு விஷயம் வந்து எனக்கு நடந்துச்சு. அதனால் பெண்கள் வந்து எப்பயுமே வெளியே போனால் கொஞ்சம் சேஃப்டியாக போங்க. ஏன்னா நம்ம வந்து மொழிகளும் தெரியாது, எனக்கு அப்போ ஃபஸ்ட்டு பாஷையும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. தனியாக நிறைய இடத்துக்கு நான் நிஜமாலுமே ட்ராவல் பண்ணிக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எங்கேயுமே தனியாக போனது கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டம், ஒரு லேடிஸ் வந்து ஒரு மொழி தெரியாத ஊருக்கு போயிட்டு அங்கே வந்து குழந்தைங்களை வச்சுட்டு வளர்க்குறதும் சரி, ஃபேமிலிஸ் யாரும் இல்லாமல் அங்கே வந்து ரன் பண்ணுறதும் சரி, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்னதான் வந்து இங்கே பக்கத்தில் நிறைய தமிழர்கள் இருந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் நம்ம தனியாக போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுனாக்கா அந்த டைமில் நம்ம வந்து சேஃப்டிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதா, அதனால்தான் அவங்கள வந்து நான் ஆட்டோவில் கூட கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகும்போது பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவேன். சப்போஸ் அவங்களுக்கு எங்கேயாவது மிஸ் ஆனால் கூட ஒரு பஸ்ஸை பிடிச்சி வர அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கணும். ஏன்னா பல வாட்டி நான் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகும்போது இங்கேருந்து நான் நிறைய இடத்துல நீங்கள் நோட் பண்ணிப்பேன், நான் பஸ்ஸில் தான் மேக்ஸிமம் போவேன். ஏன்னா ஒவ்வொரு ரூட்டையும் நான் தெரிஞ்சுக்கணும். ஆட்டோவில் போனோம்னாக்கா அவங்களுக்கு பைசா பே பண்ணிடுவோம், அவங்க கொண்டு போய் அந்த இடத்துக்கு சேஃப்டியாக நம்ம விட்டுருவோம். ஆனால் நம்ம பஸ்ஸில் போகும்போது தான் ஒவ்வொரு ஏரியாக்கான ரூட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த ஏரியானா இந்த ஏரியா போகும் போல், இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா போகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனாலேயே தான் மேக்ஸிமம் நான் பஸ்ஸில் போவேன். பாப்பாங்களுக்கு கூட நான் வந்து பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து நான் சொல்லி வச்சுருக்கேன், இந்த இடத்துல பஸ்ஸு இந்த இடத்துல நின்றுச்சுனாக்கா இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த வண்டி வரும், நம்ம ஏரியாவுக்கு இந்த வண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தெரியலனா கூட பஸ் ஸ்டாப்பில் வந்து நம்பர்ஸ் வைஸ் கொடுத்துருக்கோம், யாருக்கிட்டையும் கேட்குற கூட நீங்கள் தேவையில்லை, நீயா பார்த்து படித்து கூட ஏறி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல வாட்டி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து பெண் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சேஃப்டிக்கு ரொம்ப ரொம்ப சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமான ஒரு விஷயம். நான் வந்து இந்த விஷயத்தில் வந்து நான் கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பொண்ணுங்க வந்து இங்கே வெளிநாட்டில் இருந்துட்டு சப்போஸ் வெளியே தனியாக போக வேண்டிய சூழ்நிலைகள் இருந்ததுனாக்கா சேஃப்டிக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போங்க. பெப்பர் ஸ்ப்ரே ஏதோ ஒன்று குச்சி கிச்சி ஏதோ ஒன்று கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். அப்படியே நீங்கள் பர்ஸு, நான் பர்ஸு கூட ஒரு வாட்டி பணம் வச்சு மிஸ் பண்ணிக்கிறேன். இந்தியா கேட்டுக்கு பசங்களை கூட்டிகிட்டு போகும்போது பணத்தை திருடிட்டாங்க, ஜாஸ்தி பணம்லாம் 300 ரூபா தான் இருந்தது. ஏன்னா நான் வெளியே போகும்போது பணத்தை கூட ஜாஸ்தி எடுத்துகிட்டு போக மாட்டேன், பய திருடிடுவாங்கன்னு சொல்லிட்டு. பாப்பா அன்றைக்கி ரொம்ப பஸ்ஸில் கூட்டமாக இருந்துச்சு, பாப்பா கிட்ட நம்பி பேகை கொடுத்தேன், அவளுக்கே தெரியாமல் அந்த பேகை வந்து திருடிட்டாங்க. அப்புறம் அது ஏதோ தெய்வாதனையாக வந்து ஆர்மி குவார்டர்ஸ் பக்கத்துலேயே ஆர்மிக்காரங்கிட்ட கையில் கிடச்சி அந்த பர்ஸு, அதில் பாப்பாவோட ஐடி ஃபோட்டோ என்னோடய ஃபோட்டோலாம் இருந்தது. அதை வச்சு ஃபோன் பண்ணி என்னோடய ஹஸ்பண்ட் கூப்பிட்டு அந்த பர்ஸை கொடுத்தாங்க. அதனால் நீங்கள் வந்து வெளியே போகிற மாதிரி தான் கண்டிப்பாக உங்களுக்கு சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பர்ஸில் ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக இருக்கணும். இதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே விலாக் இவ்வளோதான், கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.